அருண் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. So good evening everyone. So good evening to all. Happy to see you all through this JCRET program. So over naalu vandu indha program vandu superba poiittu irukku indha 3 to 4. First of all indha opportunity enak kudutha ZP ku and then zone director Bhavana Kamal Kumar avangalukku thank panikiren. So Deepa Priyadarshini. So ivangala vandu na vandu Facebook la vandu actually vandu na follow pannit irukken. So avangaloda social activities during this lockdown period also she is doing really good. Innikku avanga nammalku vandu or indha topic la vandu address pandrathu it's our privilege. I hereby formally inaugurate the session. Thanks for the opportunity ZP. thank you Arun. I invite our JC Perundurai Pride member JC Madhyarasi to introduce our today's speakers. Thank you ZP sir. இவரை பற்றி நான் ஒரு முழு பொழுது கூறினாலும் செவிசாய்த்து நீங்கள் கேட்டாலும் இவரின் பெருமை முடியாது. இவரை என்னவென்று கூற சேலத்தின் அன்னை தெரசா என்றா, இல்லை சமுதாய நலன் விரும்பி என்றா, அல்லது இந்த பூமியை நெகிழியில்லா புத்துயிர் கொண்ட பூமியாக மாற்ற வந்த தேவதை என்றா? ஆம், இந்த தேவதை ஜேசிஐக்கு கிடைத்த பொக்கிஷம். இவர் தன்னை 2018 சேலம் ஸ்டீல் ஃபெமினாவில் தன்னை இணைத்துக் கொண்டு 2019 விபி கம்யூனிட்டியாகவும் இப்போது டைரக்டர் கம்யூனிட்டியாகவும் தனது பங்கை சேலம் ஸ்டீல் ஃபெமினாக்காக வழங்கி வருகிறார். இவர் ஸ்பைன் ரீஹாப் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் படிப்பை முடித்துவிட்டு நெகிழியில்லா சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாப்ஸ் ஈகோ சோவரின் என்னும் நிறுவனத்தை துவங்கி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்களை வைத்து ஸ்பவுட்ரிங் பாட், பேம்போ பென்சில், பேம்போ டூத் ப்ரஷ், கோக்னட் ஷெல், சாலட் பவுல் இன்னும் பல பொருட்களை வழங்கி வருகிறார். இவரின் ஆசை இந்த சமுதாயத்தில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இவர் 2005 டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் நேஷனல் அவார்டை டெல்லியில் பெற்றுள்ளார். இவரின் தந்தை எக்ஸ் ஆர்மி மேன், நம் நாட்டை வெளியிருந்து காத்தார். ஆனால் இந்த பெண்மணி நம் நாட்டை உள்ளே இருந்து அழகான நாட்டை உருவாக்க முயற்சிக்கிறார். இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு உமன் பவர் ஆர்கனைசேஷன் என்னும் அமைப்பை துவங்கி அதில் ஃபவுண்டராக இருந்து இப்போது அந்த அமைப்பின் கீழ் சுமார் 250 வாலண்டியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிசிக்கலி மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன்களுக்கு உடுக்க உடை, உண்ண உணவு, படுக்க இடம் என அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள். தனிப்பட்ட முறையில் இவர் 28 குழந்தைகளுக்கு கார்டியனாக இருக்கிறார். இந்த அமைப்பு சுமார் 30 விருதுகளை பெற்றுள்ளது. நம் எதிர்கால சந்ததியருக்கான நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டுள்ள தேவதை இன்றைய வீறுநடை நிகழ்ச்சியின் ஸ்பீக்கர் ஜே சி எஸ் தீப பிரியதர்ஷினியை உங்கள் அனைவருக்கும் அறிமுகம் செய்வது பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மதியரசி. ஃப்ளோர் இஸ் ஃபார்ம்லி ஹேண்டட் ஓவர் டு தி ஜே சி. தேங்க்யூ சார். டு தீபா மேம். தீபா மேம், தி ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தீபா, நீங்க உங்களோட வீடியோ கட் பண்ணிக்கோங்க, ஆடியோ மட்டும் இருந்தா கூட போதும் சார். Thank you so much. First எங்களோட ஜோன் பிரசிடென்ட், ஓகே ஜோன் பிரசிடென்ட்க்கு என்னோட கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஐ விஷ் டு எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு ரோஹித். சோ ரோஹித் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நீங்க கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மை தேர்ட் தேங்க்ஸ் டு புவனா மேம். சோ இவங்க மூணு பேத்துக்குமே என்னோட தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல். இது ஆக்சுவலா வந்து COVID-19 இஸ் அ வெரி ரொம்ப ஒரு பேனடமிக்கான ஒரு சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே, தி என்டையர் வேர்ல்ட் இஸ் ஃபேஸிங். ஸோ சைனால ஆரம்பிச்ச இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பேனடமிக் சிச்சுவேஷன் நம்ம இந்தியாவுக்கும் வந்தது. ஸோ அப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு, நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல வந்து இட் கேம் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்துச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கிற ரீஜியன்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கவங்களும் இதனால அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாம் சீக்கிரமா நலம் பெறணும்னு சொல்லிட்டு நம்மளோட அனைவரும் ஜேசிய சார்பாகவும் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பாசிட்டிவான ஒரு பிரேயர்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல வந்து நான் சென்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொரோனா வைரஸ் மூலமா உலகம் முழுசும் யாரெல்லாம் ரொம்ப இதை பாதிச்சிருக்காங்களோ நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து வீட்ல லைக் ஒரு
ஒரு 10 செகண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணா இட் will be a great ZP sir சொல்லுங்க சார் எல்லாருமே ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து we'll close the eyes and pray இந்த கொரோனா வைரஸ்னால உயிர் இழந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம கண்ணை மூடி அவங்களோட ஆன்மா சாந்தி அடையவும் அவங்களோட குடும்பம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை சீற்றத்துல இருந்து வெளியே வருமும் we'll all pray ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து with your permission we'll take them in our prayers sir okay yes okay thank you so much for everyone so in the or ilappu abingiradhu vandu or megaperiya ilappu dhaan ellathukume like vandu starting from nammalude andradam vaalkaiyil irundhu nambi or megaperiya uyir or pakkam irundhalum nammalude ilappugal vandu romba periya ilappa dhaan irukku நம்மளுடைய இலப்பு வந்து ரொம்ப பெரிய இலப்பா தான் இருக்கு இந்த இலப்பை வந்து நம்ம எப்படி ஈடுகட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இது வந்து எல்லாமே ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தா மட்டும்தான் சோ நாங்க வந்து வி மீன் பவர் என்னோட பேர் வந்து புதுசா இருக்கவங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் என்னோட பேர் தீபா பிரியதர்ஷினி ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் வி மீன் பவர் அப்படிங்கிற ஒரு நான் வாலண்டியர் ஆர்கனைசேஷன் நாங்க வந்து இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நாங்களுமே ரொம்ப பயந்தோம் நாங்களும் எங்களோட வாலண்டியர்ஸ் டீமுமே ரொம்ப பயந்தோம் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இதை எப்படி வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய குழந்தைங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே தடுமாறணும் அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து ஒரு நாள் செகண்ட் டே ஆஃப் த லாக்டவுன் எங்களால ஞாபகம் இருக்கு செகண்ட் டே ஆஃப் த லாக்டவுன் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணாரு லைக் அவர் வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க சேலம்ல வந்து மாட்டிக்கிட்டு தான் எனக்கு ஒரு கால் பண்ணாரு சோ அந்த காலை வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டு நான் வந்து ஓகே ஃபைன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப லைக் ரெண்டாவது நாள் லாக்டவுன்லயே வந்து அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி லைக் லைஃபே தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாரு அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த அவருக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சென்னையில இருந்து துரைன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கால் பண்ணாரு என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்துட்டு அவர் கால் பண்ணாரு ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்துட்டு கால் பண்ணும் போது அவர் வந்து லைக் இந்த மாதிரி எங்க அம்மா சேலம்ல இருக்காங்க நான் வந்து ஒரு வேலை விஷயமா நான் சென்னை வந்தேன் நானு எங்க அம்மா எங்க அப்பா வந்து ஹீஸ் அ பேரலைஸ்ட் பேஷண்ட் அம்மா மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்க அக்கா ஒருத்தவங்க அவங்க கன்னியாகுமரியில இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து அப்போ வரைக்கும் ஐ டிடன்ட் டேக் திஸ் ஹெல்ப் அ வெரி சீரியஸ் நோட் நான் வந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவேன் அப்படிங்கறது எனக்கு அந்த கால் வர வரைக்குமே எனக்கு தெரியாது எனக்கு சரி சொல்லிட்டு நான் ஓகே தம்பி நீங்க நம்பர் கொடுங்க நான் அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அவங்க அம்மாட்டையும் நான் பேசினேன் நான் அவங்க அம்மாட்ட பேசும்போது அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க நான் இங்கிருந்து ஒரு 15-20 minutes நான் டிராவல் பண்ணி போய் பார்க்கும்போது அவங்க வந்து கம்ப்ளீட் லாக்டவுன்ல ஒரு பேரலைஸ் பேஷன்ஸ் மெடிசன் கூட இல்லாம இருந்தது பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது லைக் வந்து கொரோனா வந்து நம்ம மக்களை வந்து எந்த அளவுக்கு இதாகுதோ இல்லையோ ஒரு பேசிக் எமர்ஜென்சி மெடிசனும் ஒரு பேசிக்கான ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைக்காம நிறைய மக்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சு ஸோ அந்த ஸ்ட்ரைக் டவுன் வந்து நான் வந்து ஐ ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல பரணி அப்படின்னு நோ ஃபுட் வேஸ்டோட கோ ஃபவுண்டர் அவர் சமுதாய சமையல் அறை அப்படிங்கிற ஒரு கிச்சனுக்கு வந்து தே கேவ் அஸ் தி பெர்மிஷன் சோ முதல் நாள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நைட் பெர்மிஷன் வாங்கிட்டோம் வெறும் பெர்மிஷன் மட்டும் தான் எங்க கையில இருந்தது வேற எதுவுமே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 3rd day ஆஃப் த லாக்டவுன் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி 3rd நாள் வெறும் பெர்மிஷன் மட்டும்தான் எங்க கையில இருந்தது வி டிடன்ட் ஹேவ் ஃபண்ட் எங்க கிட்ட கையில காசு கிடையாது எந்த சோர்ஸும் கிடையாது பாத்திரம் கிடையாது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் குருட்டு நம்பிக்கை எப்படியாவது யாராவது ஒருத்தரோட பசியை நம்ம தீத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சோ அந்த நம்பிக்கையோட பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாருமே இங்க ஹஸ்தம்பட்டி அப்படின்னு சேலம்ல ஒரு இடம் இருக்கு அங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட் மோகன் அண்ணான்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து மல்லிகை கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து நாங்க கேட்டோம் இந்த மாதிரி நாங்க கம்யூனிட்டி கிச்சன் போடுறோம் சமுதாய சமையல் அறை போடுறோம் இது மூலியமா வந்து இந்த லாக்டவுன்னால சாப்பாடு இல்லாம தவிக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க சாப்பாடு கொடுக்கலாம்னு இருக்கோம்னா எங்களுக்கு வந்து நீங்க வந்து பொருள் கொடுக்குறீங்களான்னு கேட்டோம்
அந்த டைம்ல எதுவுமே இல்ல சீரியஸ்லி லைக் வி வாஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. அவர் வந்து அன்னார்த்திக்கு அந்த லாக்டவுன் கடையை திறந்து எங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு எந்தவித கேள்வியுமே இல்லாம ஜாமானம் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்க மத்தியானம் 400 பேத்துக்கும் இரவு 300 பேத்துக்கும் சமைச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா வாலண்டியர்ஸ்ல உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இங்க வந்து நான் நிறைய இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் நிறைய பேத்துக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ லைக் ஒருத்தர் பேரும் சொன்னா இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ நிறைய பேத்துக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஆக்சுவலி தோஸ் ஆல் சப்போர்டட். நிறைய பேர் நிறைய விதத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் டீம், குக்கிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நிறைய அதுக்கப்புறம் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து முன் வந்தாங்க. முன் வந்து தே ஹெல்ப் அஸ் இன் கிராசரிஸ் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, வாலண்டியர் பண்றதுக்கு. ஒரு சிலர் வந்து தங்க வீட்டுல வந்து எக்ஸஸா வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் போது வி ரியலி ஃபெல்ட் லைக் நம்ம எங்கே ஒரு இடத்துல நம்ம மனுஷங்களா இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் த டே கண்டினியூட். கொஞ்ச நாள் போக கொஞ்ச நாள் போக தேவைகள் அதிகமாச்சு. லாக்டவுன் இன்க்ரீஸ் ஆக பசியும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய இடத்துல வந்து நாங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது நாங்க உடனே அவங்களை ரீச் பண்ணி அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் வந்து ரொம்ப கொரோனாவை விட ரொம்ப பயமடுத்தின ஒரு விஷயம். கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களை விட எங்க ஏரியால இங்க இருக்க மக்கள் வந்து பசியால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அது வந்து நாங்க ஒரு பெரிய விஷயமா கையில் எடுத்து நேத்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து இன்னைக்கு அதாவது டில் டுடே இன்னைக்கு மத்தியானம் கூட 1,500 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு இந்த லாக்டவுனை வந்து எவ்வளவு விதத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் ஃபுட் ஒரு நாளைக்கு வந்து 2,500 to 3,000 பேத்துக்கு இந்த லாக்டவுனால பாதிக்கப்பட்டு உண்மையிலேயே சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பா நாங்க அப்படின்னா இந்த நாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஆல்மோஸ்ட் 30-40 பேர் இருக்காங்க. அனைவரோட உழைப்பு, அனைவரோட அன்பு, அனைவரோடைய பாசம் எல்லாமும் சேர்ந்ததுதான் இந்த லாக்டவுன் ஆன இந்த சிச்சுவேஷன் வந்து நாங்க ஏற்கொண்டுட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் லாக்டவுன் கண்டினியூ ஆனாலும் யாருனாலையும் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பசினால பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் அதை வந்து நாங்க என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் திங்கா வந்து மெடிக்கல் இது. ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து ரொம்ப இதா இருந்தது. மக்கள்னால வந்து தைரியமா வெளியே வந்து மருந்து வாங்கி கொடுக்க முடியாதவங்களுக்கு தனியா ஒரு டீம் அமைச்சு அது மூலியமா வந்து டெய்லியும் வி ரிசீவ் லாட் ஆஃப் கால்ஸ், நிறைய கால்ஸ் பண்ணுவாங்க. நாங்க இந்த ஏரியால இருக்கோம், இந்த ஏரியால இருக்கோம், இங்கிருந்து 30-40 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் போய் மெடிசன் எங்க டீம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து வி ஆல்சோ ப்ரொவைட் மெடி. நிறைய பேர் வந்து காசுல தம்பி நாளைக்கு வரீங்களா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களோட பாக்கெட் மணியை போட்டு நாங்க அவங்களுக்கு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டீமுக்கும் மெடிசன் டீமுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த தேர்ட் இஸ் வந்து எங்களால சமைக்க முடியும் பட் ஆனா எங்ககிட்ட பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தாம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து News 7 மூலியமா எங்களுக்கு ஒரு கால் வந்தது. கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் குடிசை மாற்று வாரியத்துல இருக்காங்க, அதுல வந்து நிறைய தூய்மை பணியாளர்களும் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவங்களுக்கான சமைக்கிறதுக்கான எரிவாயு அதாவது சிலிண்டர் இதெல்லாமே இருக்கு, பட் ஆனா பொருள் இல்ல, யாருமே வேலைக்கு எல்லாமே கூலி தொழிலாளர்கள் குடிசை மாற்று வாரியத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த 400 குடும்பங்களையும் நாங்க நேர்ல போய் ஆய்வு மேற்கொண்டோம். ஆய்வு மேற்கொண்டதுல உண்மையிலேயே அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய குழந்தைகள் கிட்டத்தட்ட அந்த 400 குடும்பத்துல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பசியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வை மேற்கொண்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம வந்து பசி அப்படிங்கிற அந்த ஒண்ணுதான் வந்து டேக் லைனா வந்து இந்த COVID-19 சேலம் வாலண்டியர்ஸ் டீம் வந்து நாங்க எடுத்திருக்கோம். பசி யாருமே பசியா இருக்க கூடாது, எல்லாருமே சாப்பிட்டணும். எதுனாலும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், எனிதிங் வாட் எவர் கம்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 400 குடும்பங்களுக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாத்தையும் நாங்க திரட்டணும். கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கும் வந்து தனித்தனியா 5 கிலோ 10 கிலோ அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், எண்ணெய், பூண்டு, இந்த மாதிரி அவங்க எதுக்குமே அவங்க வெளியே வரக்கூடாது. நிறைய பேர் வந்து நிவாரணம் பொருள்னு சொல்லி கொடுக்குறாங்க, வெறும் அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நாங்க யோசிச்சோம், வெறும் அரிசி மட்டும் கொடுத்தா அவங்க எவ்வளவு நாளைக்கு வெறும் அரிசி மட்டுமே வச்சு இது பண்ணுவாங்க அப்படிங்கறக்காண்டி வி கிரியேட்டட் அ கம்ப்ளீட் என்டையர் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த சேலத்தாம்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு 400 குடும்பங்களுக்கும் எங்களால முடிஞ்ச உதவியை போய் மேற்கொண்டோம். மறுபடியும் அவங்க கேட்டிருக்காங்க, வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் மூலமா கண்டிப்பா அதுவும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு.
மூணாவது கட்டமா வந்து திருநங்கைகளுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் போல அப்படின்னு சொல்லிட்டு சேரத்துல எங்களுக்கு ஒரு கால் வந்தது. ஸோ வந்து திருநங்கைகளை போய் நாங்க போய் நேர்ல சந்திச்சோம். அதுல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆக்சுவலா இந்த ஜூம் மீட்டிங் அப்படிங்கும் போதே நான் வந்து முடிவு பண்ணேன், ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க போய் பார்க்கும் போது அங்க வந்து அந்த திருநங்கைகள் வந்து நாங்க வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அது சொல்லும் போது அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப கலங்குச்சு. எனக்கு வந்து புரியல என்ன பாவம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நாங்க வந்து ரோட்ல நின்று கை தட்டி எல்லாத்துக்கிட்டையும் வலுக்கட்டாயமா காசு புடுங்கணும், ஒருவேளை அந்த பாவம் அந்த தப்பு தான் என்னவோ இப்ப எங்களுக்கு சாப்பாடே இல்லாம ஒரு ரூபா கூட இல்லாம இங்க நிறைய பேர் சுகர்னாலையும் பிபினாலையும் கால் புண்ணு இந்த தொற்று நோய் இது மூலியமா எல்லாம் நாங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்கோம். அங்க ஒரு 10 பேர் வந்து வேற ஒரு தொற்று நோயால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. நாங்க அந்த மாதிரி காசை சம்பாரிச்சு நாங்க எங்களை பார்த்துட்டு இருந்தாலும் என்னவோ நாங்க வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க வந்து எதுவுமே இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசு வேதனைக்குள்ளான ஒரு விஷயமா அது ஆயிடுச்சு. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னடா இது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து திருநங்கைகள் பார்க்கும் போது நம்ம வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சிக்னல்ல அதுக்கப்புறமேட்டு டோல்கேட்ல வந்து நாங்க வந்து நின்று நாங்க வந்து இந்த மாதிரி காசு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளவு நாள் நம்ம வந்து திட்டிருக்கோம் அவங்கள, என்னடா இப்படி எல்லாம் காசு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல அவங்களை பார்க்கும் போது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ஸோ சேலத்திலயே வந்து முதல் கட்டமா திருநங்கைகளுக்கு எங்களோட வாலண்டியர்ஸ் டீம் தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறது நான் சொல்றதுல இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300 திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல போய் அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நிவாரணம் கொடுத்தோம். ரெண்டாவது கட்டமா வந்து அவங்க வந்து மெடிசனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்ணி அவங்களுக்கான மெடிக்கல் இதையும் அவங்களுக்கு வந்து இது பண்ணோம். நிறைய பேர் அந்த திருநங்கைகள்லாம் நிறைய இடத்துல வெளியே போய் கேட்கும் போது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சுடுறதா ஒரு ரொம்ப சோகமான ஒரு பகிர்வை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த திருநங்கைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம எல்லாமே ரிப்பீட்டடா நம்ம எல்லாமே கேட்டுட்டே இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணும் போது அவங்களுக்கு எல்லாம் வந்து சானிடைசர்ஸும் மாஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து போயிட்டு அவங்களுக்கு எல்லாருமே கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் ஏதாவது பண்ணணும், லைக் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும் போதுதான் வந்து இப்போ வந்து அஸ் எ டீமா வந்து நம்ம ஏரியால இருக்கிற நம்ம ஏரியாவுக்கு வர தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சு, சோ அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தை நம்ம பாதுகாத்துக்கணும், அவங்க வந்து நம்மளுக்காக வந்து வேலை செய்யறாங்க. சோ நம்மளோட தூய்மை நம்ம தெருவுக்கு வர தூய்மை பணியாளர்கள், நம்ம வந்து பெருசா யாரையும் போய் தேடிலாம் நம்ம போக வேண்டாம். நம்மளோட ஸ்ட்ரீட்டுக்கு வர தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க ஃபேமிலியோட நீட் என்னன்னு கேட்டு அதை வந்து பண்ணணும். நம்ம வந்து அவங்கள வந்து இந்த கொரோனா முடியிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களை அடாப்ட் பண்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கறக்காண்டி அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. சோ தீஸ் ஆர் த ஒர்க். இது வந்து கொரோனாவும் மனித நேயமும் அப்படிங்கிற ஒரு டேக்லைன்ல வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி எஸ் எங்களை விட நிறைய இன்னும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பார்ட்டை உங்களால ஒரு 10 ருபீஸ்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலுமே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த கொரோனாவுடைய இந்த பேனடமிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம எல்லாரும் மீண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம மனித நேயம் மூலியமா ஒருத்தரும் நம்ம பக்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மனித நேயத்தை கொடுத்தா சீக்கிரமா இந்த உலகமே இந்த ஒரு பேனடமிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வரும். சோ ஐ ஹோப் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes ஐ ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ யாராவது க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னா ஐ லீவ் தி செஷன் ஓவர் டு தி ஃப்ளோர். சோ இஃப் எனிபடி வாண்ட் டு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் இல்ல உங்களோட இதை ஏதாவது கேட்கணும்னா யூ கேன் ஷேர் வித் மீ.
ஹலோ சார், ஐ ஹேவ் எ குவெஸ்டன். அருண் சார் சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது தனியாக வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுங்களா, இல்லை இது எப்படி டேக் ஓவர் பண்ணீங்க நீங்கள்? ஆமா, ஒரு 10 days பிஃபோர் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தனியா யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து B1 அதாவது கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், அதாவது ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண D1 நம்ம வந்து கம்யூனிட்டி கிச்சன், அதாவது கவர்மெண்ட் வந்து யார் சொன்னாங்கன்னா தனி நபரும் தனியா போய் ஒருத்தர் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து கம்யூனிட்டி கிச்சன், அதாவது கார்பரேஷன் கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிற சமுதாய சமையலறை, மாநகராட்சியின் சமுதாய சமையலறைங்கிற பேர்ல தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். சோ அதனால எங்களுக்கு அந்த விதத்துல எந்த வித கடவுளோட கிருபனால பை காட்ஸ் கிரேஸ் அந்த விதத்துல எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வரலைங்க அருண் சார். ஓகே, தட்ஸ் கிரேட். தேங்க் யூ. பார்ட்டிசிபன்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், சோ தட் உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களை அன்மியூட் நாங்க பண்ணிடுறோம், யூ கேன் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் டைரக்ட்லி டு தீபா மேடம். தீபா மேடம், ப்ரொசீடிங் வித் ஹர்டல்ஸ் நீங்க என்னென்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஹர்டல்ஸ், மிகப்பெரிய ஹர்டல் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து மணி அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு காரியமும் செய்யும் போது நல்லதோ நல்லதா இருக்கட்டும் கெட்டதாகட்டும் எந்த ஒரு காரியம் செய்யும் போது இனிஷியலா வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து மணி தான். ஸோ வந்து நிறைய கடன் பட்டோம் நாங்க, ஆனா எங்களை நம்பி எல்லாருமே கடன் கொடுத்தாங்க. ஸோ இப்ப வரைக்கும் மோகன் ஆனந்த ஸ்டோர்ஸ் சொன்னேன் இல்லையா, இப்ப வரைக்கும் அவருக்கு வந்து வி ஹாவ் அ டெபிட் ஆஃப் பேயிங் 1 lakh rupees. நம்ம வெளியே பாக்குறது எல்லாமே ரொம்ப பெருசாவும் ரொம்ப பிரம்மாண்டமாவும் தெரியும், பட் ஆனா உள்ளுக்குள்ள டெய்லி வி ஃபேஸ் லாட் ஆஃப் இது. ஸோ வந்து ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் முன் வராங்க, நீங்க அப்புறம் கூட காசு கொடுங்க, நீங்க எடுத்துட்டு போங்க, இப்ப எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதுல வந்து எங்களுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்றது வந்து அந்த மோகன் ஆனந்தா ஸ்டோர்ஸ் அவரு தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா லைக் பயம் தான், வாலண்டியர்ஸ் வந்து வெளியே டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வெளியே போறாங்க. காலையில இருந்துச்சு 4 மணிக்கு காங்க போதுல இருந்து நைட்டு 10 மணிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வாலண்டியர்ஸ். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து கரெக்டா அவங்களை சானிடைஸ் பண்ணிக்கிறாங்களா, மாஸ்க் போட்டுக்கிறாங்களா, ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த ஒரு டீம் நாங்க சாப்பாடு கொடுக்குற ஒரு 2 அஃபெக்ட் ஆவாங்க, கிட்டத்தட்ட 3000 பேர் அழிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு அஃபெக்ட்மே வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 1000 பீப்பிள். எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் இப்ப வரைக்கும் வி ஆர் ஆல் ஹெல்தி அண்ட் சேஃப். ஸோ இது முடியற வரைக்கும் உங்களோட எல்லாத்துடைய ப்ரேயர்ஸ்லயுமே யூ கீப் அஸ் ஆல் இன் யுவர் ப்ரேயர்ஸ். எங்களுக்கு எதுவும் ஆகாம வீல் பினிஷ் திஸ் வித் சக்சஸ்ஃபுல் வித் நோ சேலம். ரோஹித், தேங்க்யூ. ஒரு பாவனா கமல்குமார் மேடம், உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அல் அன்மியூட் ஹர். வாங்க பாவனா மேடம், யூ கேன் ஸ்பீக். யா, தேங்க் யூ ரோஹித் சார். மேம், எனக்கு ஒரு சின்ன க்வெரி தான், லைக் இஃப் இஸ் வித் இன் த சேலம், அவுட் சைட் சேலமும் வந்து யூ ஹேவ் எனி அதர் லிங்க், லைக் நீங்களும் வந்து அவுட் பியாண்ட் சேலமும் பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்படி மேம்? பியாண்ட், தேங்க் யூ பாவனா மேம் ஃபார் க்வெஸ்சன். பியாண்ட் சேலமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், வி ஆர் டூயிங் ஒன்லி மெடிக்கல் அஸ் மெடிக்கல் ஹெல்ப் மட்டும் பியாண்ட் த சேலம் நாங்கள் பண்ணிருக்கோம். ஸோ வந்து அது இல்லாமல் லைக் நான் இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைச்சேன், லைக் பாவனா மேடம் கேட்டோன்னு எனக்கு ஞாபகம் வருது. வி ஆர் ஆல்சோ ஃபீடிங் மங்கீஸ் அண்ட் டாக். ஸோ வந்து யாரும் வெளியே போகாததுனால குரங்கு சித்திர கோயில் இருக்க குரங்குக்குலாம் சாப்பாடு கிடைக்காம இறந்து போகுது, தண்ணி கிடைக்காம இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீமுக்கு சித்தேஷ் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து ஹீஸ். ஸோ இப்போ வரைக்கும் வி ஆர் ஆல்சோ ஃபீடிங் லைக் ஒரு நாளைக்கு 2000 மங்கீஸ்க்கு நாங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபீடிங் டு தி ஸ்ட்ரே டாக்ஸ். அபார்ட் ஃப்ரம் ஹியூமன்ஸ், எவ்ரி திங் பீயிங் இஸ் டேக்கன் கேர் பை ஆர் டீம். மேம், அப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு இந்த மாதிரி போய் லைக் when you serve, சோ அந்த மாதிரி என்ன ஹெசிடேஷன்ஸ் ஆர் பெர்மிஷன்ஸ் வந்து ஈஸியா இருந்ததா உங்களுக்கு?
இல்ல மேம், பெர்மிஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது மேம் கேக்குதுங்களா? ஆ கேக்குது, கேக்குதுங்க மேம், சொல்லுங்க. பெர்மிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது we need permissions from the district and the Salem corporation commissioner. சோ எல்லா இடத்துக்குமே we are going with the proper permission. So we are doing it மேம். Proper permission oda outside pomodu we are trying to get a proper permission before we leave from our place. Thank you divanu divanu in one appreciation from the people from our apartments and the stainless steel plate vandu neenga koduka aarambichinga appdin solli sonna I mean we want to hear about that. Yeah. So that was a good initiative appdin solli Rajeshwari irukanga. ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் பீன் டம்ப்ட் அஸ் எ வேஸ்ட். ஸோ கார்பரேட் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பேர்டன் கொடுக்குறோம். நம்ம பாட்டுக்கு வந்து பார்க்க மாட்டேன் பிளேட்ஸ்ல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த பீப்புள் த்ரோ த பிளேட்ஸ் இன் த ரோட் அண்ட் த சானிடரி ஒர்க்கர்ஸ் டேக் இட் அஸ் அன் எக்ஸ்ட்ரா ஒர்க் கிளீன் த பிளேட்ஸ். வி தாட் லைக் வந்து நம்ம எதனால வந்து இந்த குப்பைகளை வந்து நம்ம குறைக்கிறதுக்காகவும் ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணி அதனால ஃபுட்டோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணதுக்காகவும் வி கேம் அப் வித் அன் ஐடியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெர்மனன்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ வந்து இப்போ 3000 பேர் எங்ககிட்ட சாப்பாடு வாங்கி வந்துறாங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து ரெகுலரா வாங்குறவங்க. சோ ரெகுலரா சாப்பிட வாங்குறவங்களுக்கு நம்ம பெர்மனன்ட் ஒர்க் கொடுத்து தே கேன் வாஷ் இட் அண்ட் ரீயூஸ் அப்படிங்கிறதுக்காண்டி வி ஆர்கனைஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குப்பை இல்லாத ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வி காட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஐ மை செல்ஃப் ஸ்பான்சர் அரௌண்ட் லைக் 200 to 250 டு த சொசைட்டி. Oh, thank you. And there are a few more questions what people have asked. Not a normal food. Enna type of foods vandu neenga kuduthirundinga? I think people have said fries vandu one of the occasion la vandu kuduthirundinga appadina during this lockdown. So what kind of foods have you provided or been ketirukanga? ரோஹித், எனக்கு உங்க க்வெஸ்சன் ரீ லைக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இல்ல இந்த லாக் டவுன்ல நீங்க ஃபுட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஐ மீன் ரிச் ஆன ஃபுட் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒன்ஸ் யூ ஹேவ் गिवन பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆல்சோ கரெக்ட் ரோஹித் சோ தீபாவோட மை வாய்ஸ் இஸ் வெரி கிளியர் டு எவரிவன் ஐ திங்க் உங்க வாய்ஸ் தான் எனக்கு ஹலோ ரோஹித் இஸ் இட் ஆடிபிள் Deepa madam, is it audible? Deepa madam? Rohit sir, I'm calling Deepa ma'am. Okay.
Varum, Deepam is in. Yeah, Rohit. Yeah, is it clear? Yeah, it's okay. Clear now. Okay. That was one question from the participant side. நீங்க ஃபுட்ஸ் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். யா ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காண்டி வி ஷுட் நாட் கிவ் சும்மா நார்மலான ஃபுட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஆர் என்டையர் கோர் டீம் வாஸ் வெரி மச் லைக் ஈகர் இன்னட் அண்ட் வெரி மச் ஸ்ட்ராங் இன்னட் ஸோ நார்மலான ஃபுட்டு வந்து கொடுக்க கூடாது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது வந்து டு ஆல்சோ கிவ் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட் இந்த இதில் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படிங்கறத எவ்ரி டாக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால இஸ் இட் ஆடிபிள் வாட் ஐம் டாக்கிங் யா கோ அஹெட் ப்ளீஸ் யா சோ அதனால அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வி ஃப்ரம் தி டே 1 இப்போ வரைக்குமே வித்out வெஜிடபிள்ஸ் வி ஆர் நாட் குக்கிங் ஐ அம் வெரி ப்ரவுட் டு சே தட் சோ வெஜிடபிள் இல்லாம லைக் வந்து வெஜிடபிள்ஸ் ஆனியன் டொமேட்டோஸ் காம லைக் முருங்கக்காய் பீன்ஸ் கேரட் பீட்ரூட் லைக் இது மாதிரி பன்னீர் ஸோ கீரை இப்போ ரெண்டு மூணு டைம் வந்து கூட்டு சாதம்லாம் பண்ணோம் கூட்டு கலவை சாதம் சொல்லிட்டு ஸோ நூல்கோல் கேபேஜ் காலிஃப்ளவர் இப்போ பொட்டேட்டோஸ் இதெல்லாமே வித்தவுட் வெஜிடபிள்ஸ் நம்ம கூடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மெயின் மோட்டோ எடுத்து ஸோ டில் திஸ் டே வேக்கிங் வித் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் டு த ஹங்கர் சவுண்ட்ஸ் குட் மேம் வி ஹேவ் அருணா மேம் வித் அஸ் ஹூ வாண்டட் டு ஷேர் ஃபீட்பேக் அபௌட் யுவர் சர்வீஸ் Aruna ma'am, I think I've unmuted yes. you. Sir. Thank you, Rohit. And I don't have any questions. I just want to convey my heartfelt thanks to Deepa because from day one, she is doing not only a total team, but a complete hard work. And not as she mentioned, like every day they come out with variety of foods. I've seen her giving, I think she got some sponsor from the... இது கிச்சடிக்கு சாபுதான இது கொடுத்திருந்தாங்க சோ யூசிங் தட் தே வேர் கிவிங் சாபுதான கிச்சடி வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ரோட்டி வாட் எவர் தே கேவ் தே சர்வ்ட் இட் ஹாட் அண்ட் எல்லா இதுலயுமே டே ஒன் ஐ அம் வாட்சிங் ஹர் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யுவர் டீம் கீப் அப் தி குட் வர்க் சூப்பர் கேன் யூ ஹியர் மீ தேங்க் யூ சோ மச் அருணா யா எஸ் யா யா அருணா ஆர் யூ Yeah. Thank you so much for your wish. Keep us in prayer. Yes. And in future, so if need any invite, please do let me know. And if I want to, like, I want to take part in this good work. So if you want any volunteers, please do let me know, dear. Sure, Kandipa. வந்து அருண் மென்ஷன் பண்ண ஜவ்வரிசி வந்து we got a sponsor ஒரு 1000 கிலோ வந்துச்சு first வந்து கிடைக்கும்போது 1000 கிலோல எப்படி வந்து பாயசம் பண்றது அப்படின்னு தான் யோசிச்சோம் சோ 1000 கிலோ ஜவ்வரிசி பாயசம் பண்றது வந்து இட்ஸ் an unbelievable thing and out of mind அதனால we came up with a different recipe ஜவ்வரிசியில வந்து we made a கிச்சடி out of பாசிப்பு and that was இப்போ வரைக்குமே அதுதான் எங்களோட லிஸ்ட்ல இருக்கு so thank you for remembering me that thank you Aruna ma'am that was seriously interesting part all right I think other than this what all have you seen in this in all these all through these during the lockdown and nariya per avangaloda shops and close pantaanga id ellame irundhalum what all other problems what you have faced and how did you tackle that yeah actually vandu the problems we face is transportation and petrol so vandu 1 manikku petrol adikkanum abingiradhu correct ah and that being the decision so vandu nariya time vandu petrol illama naanga nadandhu like pasangala konja dooram nadandhu poyila saapadu kuduthu vandirukanga so actually romba thanks engaloda distribution team and munna neethu pathina naanga rare food kuduthittu irundha edathila vandu oru complete family vandu லைக் வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால சூசைட் பண்ணிங்க ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருந்தது ஸோ வந்து எவ்ரி ஒன் டு கீப் என்டையர் வேர்ல்ட் இன் பிளேயர்ஸ் தட் வி ஹியர் நோ மோர் நியூஸ் லைக் திஸ் எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் வி டிடன்ட் ஃபைண்ட் எனி ட்ரபிள்ஸ் இப்போ திஸ் ஸ்டில் திஸ் டைம் பை காட்ஸ் கிரேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் சொல்லணும் பை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் காட்ஸ் கிரேஸ் இப்போ வரைக்கும் வி டிடன்ட் ஃபைண்ட் எனி ட்ரபிள் அதர் தேன் மணி தவிர அதுமே நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம்
அதில் பெருசா அதாவது இது ஃபேஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு we didn't find anything in the time வரைக்கும் thank you Deepa ma'am we have Rajeshwari ma'am with us from Steel City she wanted to have few words with you so Raji ma'am please unmute பண்ணிருக்கீங்க ma'am Raji ma'am hear me yes it's clear okay how are you ba yeah Raji ma'am how are you I'm fine I'm good by God's grace yeah I'm fine ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு பட் ஐ நெவர் நியூ தட் அண்ட் ப்ரொவைட் சாபுதானிங் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கைண்ட்லி லெட் மீ நோ ஐ டுட் ப்ரொவைட் சாபுதானா ஃபார் யூ ஐ டோன்ட் நோ தட் இவ்வளோ பெரிய கேதரிங்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கைண்ட்லி கீப் மீ இன் யோர் மெமரி அதர் தென் தட் ஐவ் பீன் வாட்சிங் யூ ஆஃபன் ஓன்லி செரிப்ரல் டைம் ஆகட்டும் அதுக்கப்புறம் கேரளா ஃபிளட்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து கொரோனா ஆகட்டும் நத்திங் சீம்ஸ் டு கீப் யூ என்ன சொல்றது யூ யூ ஹவ் நெவர் லெஃப்ட் எனி ஸ்டோன் அன்டர்ன்ட் ஸோ கண்டினியூ திஸ் குட் ஜாப் ஐ திங்க் ஃபார் லேடிஸ் ஷீ இஸ் அன் எபிடோம் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஒரு ஒரு லேடி வந்து கீழே இறங்கி இவ்வளோ தூரம் வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அண்ட் தீபா யூ ஹவ் மைதஸ் டச் கீப் இட் கோயிங் ஆல் தி பெஸ்ட் வி கேன் ரியலி கிவ் ஒன்லி அ ப்ரேயர்ஸ் டு யூ But anytime, any help of our capacity, na, do let us know. God bless you. Kandipa, ma'am. Sure, ma'am. Thank you so much for your kind words. You've always been my positive side. sure. Kandipa, Raji, Raji, ma'am, we conducted an Able Salem Trophy, Abdiingro, or Megapiri event vandu, for the differently abled children's kaga. It wasn't sports and cultural mega show. Which was conducted in Salem. So she was my right hand in kuda sollalam illa part of my body sollalam illa anything everything no you were the whole thing we were just a tool in that's all apdi ella onnu thank you here on this stage so, yeah most welcome yeah, whenever I get an opportunity sure I will thank you okay dear kandipa yeah keep yourself safe okay Yeah, ma'am. Thank you, Rohit, for the privilege. Thank you, ma'am. Thank you, Raji, ma'am, for the feedback. Deepa, ma'am, other than that, would you like to share something for the people, for the participants who are here today? Deepa, ma'am? Other than this, would you like to share something to the participants over here? Yeah, actually, I have a note here. So, na sonna madri da, unga stage, you don't want to come out of your home. Everybody, please stay safe at your home. Like, there are a lot of people fighting in the society to against this coronavirus. Enoda ore ore request and humble illa note, edhu venalum eduthukalam. Is unga street la yaradhu oruthar sanitary workers irupanga. ஸோ அவங்க கிட்ட நீங்க கூப்பிட்டு ஆஃப்டர் திஸ் மீட்டிங் இஃப் யூ டூ திஸ் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப காட் வில் பி ஹாப்பி அண்ட் வாலண்டியர்ஸ் டீம் வி வில் பி வெரி மச் ஹாப்பி ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை உங்களால 50% பூர்த்தி செய்ய முடிஞ்சாலும் பிளீஸ் டூ தட் தி வேர்ல்ட் வில் பி ஹாப்பி வி கேன் டுகெதர் ஃபைட் திஸ் கொரோனா வைரஸ் பேண்டமிக் Thank you Deepa ma'am I think we'll request Zeppi sir to take the floor Zeppi sir over to you thank you Rohit thank you Deepa madam ellaru sonna mari facebook la vandute naanu follower aagala ulla pona but 5000 members mele ulla irukkadanal neenga Rohit your voice is not clear kekuda Zeppi is speaking right now Deepa madam தீபா மேடம் உங்களுக்கு ஏதோ டவர் கம்ப்ளைண்ட்னு நினைக்கிறேன் ஸோ நோ ப்ராப்ளம் மேடம் பொறுத்த வரைக்கும் ஸ்பீச் கிராஃப்டில் வந்து எங்களோட பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீக்கர்
அந்த முகம் மட்டும் தான் நான் பார்த்திருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ரோஹித் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பேஜ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஸ்பீச் எந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த ஃபாஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு சோசியல் ஆக்டிவிட்டிலையும் நீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய ஜோன் 17 அந்த வெபினார் சீரீஸ்ல வந்துட்டு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு வந்ததுக்காக தேங்க்யூ வெரி மச் மேம். I invite our Zone Vice President JC Anisha Banu to thank you so much. Thank you ma'am Anisha Banu to propose word of thanks. I am audible? Yes ma'am. ZB, I am audible? Yes ma'am, go ahead. Okay. My wholehearted thanks to our social worker and the trainer JC Deepa Priyadarshini. எங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்னா, ஜேசி சேலம் ஸ்டீல் ஃபெமினால இருந்து இன்னைக்கு ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் சேலமை கலக்கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ தீபா மேம், என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் ஐ எக்ஸ்டெண்டட் மை தேங்க்ஸ் டு அவர் பாஸ் நேஷனல் பிரசிடென்ட் பாலவேலாயுதம் சார் அண்ட் அவர் எனர்ஜெட்டிக் ஜோன் பிரசிடென்ட் ஜேசிஐ செனட்டர் மதிவானந்த் சார். And my heartfelt thanks to JC Madhyarasi for giving a nice introduction about a speaker. And my heartfelt thanks to Zone Vice President JC Senator Rohit Kumar Lodha and our bestie Zone Director Lady JC JC Red JC Bhavana Kamal Kumar. And to all the participants, thank you so much. Thank you ZB for your privilege. Thank you. Thank you Anisha madam. Thanks to our chief guest and Anisha Bonu madam, Arun also Bhavana madam, hills la irundalum romba sirappa indha event thirupiyum ora 10 days eduthu poirukra Bhavana madam kinudaiya special congrats. Rohit, thank you so much. Ungalaudaiya moderation la question and answer super irundhuchu. Thank you participants, as usual thirumbum indha webinar la kalandhu kondadukka engaludaiya manamarthangal. Thank you so much. Meendum naalai maalai 3 mani alavu sandhippom.